பிரசங்கின் புஸ்தகம் 5:19 வாசிங்க. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். மறுபடியும் வாசிங்க. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ. தேவன் யாருக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் அவன் அதிலே திருப்தி அடைஞ்சி அதை சந்தோஷமா புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு, நீங்க அதாவது பிரயாசப்படுறீங்க, அந்த பிரயாசத்துல திருப்தி அடைஞ்சவங்களா இருக்கணும், ஒரு மன நிறை உள்ளவங்களா இருக்கணும். இப்ப நான் பார்த்த பிறகு வேலை காரியங்கள்ல மன நிறைவோடு உள்ளவங்கள ரொம்ப சுருக்கமா தான் பாக்குறேன். இங்க என்ன சொல்றது, மன நிறைவோடு இருக்கணும், திருப்தி அடைஞ்ச ஒரு நிலையோடு இருக்கணும் இருக்கு, அதை நான் காணல். ரீசெண்டா ஒரு கருத்து கணிப்பு எடுத்தாங்க, எப்படின்னா மன மகிழ்ச்சியா யார் இருக்கிறாங்கன்னு. அப்ப அந்த இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, பில்லியனர்ஸ் ட்ரில்லியனர்ஸ் இவங்க எல்லாம் வந்து நல்ல மன மகிழ்ச்சியா இருப்பாங்கதான் ஒரு எண்ணத்துல இவங்க நினைச்சாங்க. அந்த கருத்து கணிப்பு எடுத்தாங்க, எடுக்கும்போது அந்த கருத்துக்கு ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னா, பணக்காரங்க மன மகிழ்ச்சியா இல்லை, யார் மன மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்னா, அது நடுத்தர குடும்பமா இருந்தாலும் ஒன்றும் இல்லை, தம் வரவுக்கு தக்கவாறு அதை விட குறைவா செலவு பண்றாங்க தெரியுமா, அவங்க மட்டும்தான் எப்படி இருக்காங்க, மன மகிழ்ச்சியோடு மன நிறைவா இருக்காங்க. அப்ப உண்மையான மன மகிழ்ச்சி யாருக்குள்ள இருக்குன்னா, வரவுக்கு உள்ள செலவு பண்ணக்கூடியதான அந்த நபர்கள். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, உண்மையிலேயே எது மன மகிழ்ச்சி தராதுன்னா, மிகுதியான பொருட்கள் உங்களுக்கு இருக்கிறதுனால அது மன மகிழ்ச்சி தராது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருட்களை நீங்க எப்படி மனதுல கொண்டு வாரீங்களோ அதான் மன மகிழ்ச்சி தரும். புரியல அப்படிதானே? அப்படின்னா என்கிட்ட கார் இல்லை, ஆனா பைக் இருக்கு, நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு பைக்காவது இருக்குதே. இப்ப உங்களுக்கு புரியுதா? அப்ப திரளான பொருட்கள் என்ன தராதான், மன மகிழ்ச்சி தராது. என்ன பொருட்கள் உங்களுக்கு இருக்குதோ அதை நீங்க எப்படி மனதுல எடுக்கிறீங்களோ அதுலதான் மன மகிழ்ச்சி இருக்கு. அப்ப கொஞ்சம் போல இருந்தாலும் இதாவது எனக்கு இருக்குதுங்கிறதான அந்த நிறைவு இருந்தா மட்டும்தான் நீங்க என்ன செய்ய முடியும், நிம்மதியா இருக்க முடியும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21:20 வாசிங்க. வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஞானவான்களுடைய வீட்டுல திரவியம் இருக்கும், எண்ணெய் இருக்கு. அப்படின்னு அர்த்தம் என்ன, ஒருத்தர் ஞானவானா இருந்தா அந்த வீட்டுல எதுவுமே குறைவிடாது. இங்க ஞானவானா யாரு, திட்டமிடக்கூடியவங்க, அதாவது பிளான் பண்ணக்கூடியவங்க, எது எப்ப போய் செய்யணும், எது எது வீட்டுக்கு தேவை, இப்படின்னு பிளான் பண்ணக்கூடியவங்க வீட்டுல என்ன இருக்கும், அந்த வீட்டுக்கு அவசியமான எல்லாமே என்ன இருக்கும், இருக்கும். ஆனா மூடனோ செலவழித்து போடுகிறான். அப்ப மூடனோ அதை செலவழித்து விடுறான் இருக்கு. அவங்களுக்கு எப்படி, அப்போ கையில காசு வந்த உடனே அதை வச்சு காப்பாத்தணுங்கிற எண்ணெய் இல்லை, அது எப்படியாவது செலவு பண்ணணும். நிறைய பேருக்கு பாருங்க, கையில காசு இருக்கும்போது உங்களுக்கு கை ஊர்த்திட்டே இருக்குமா, அது வாங்கணும் இது வாங்கணும் சொல்லுமா, அது உண்மை. உடனே என்ன திரும்ப அந்த மனம் சொல்லும், அதை வாங்கினா கொள்ளலாம், இதை வாங்கினா கொள்ளலாம். ஆனா நிறைய வீட்டுல உள்ள பிரச்சனை நான் பார்க்கும்போது, முக்கியமான ஒரு பிரச்சனை தெரியுமா, குடும்பத்துல பணம் பற்றாக்குறதும் ஒரு பிரச்சனையா இருக்கு, உண்மையா இல்லையா? இது நான் பொதுவாகவே பார்த்த ஒரு பிரச்சனை. ஒண்ணு, புருஷன் சம்பாத்தியம் பண்ணும், ஆனா மனைவி இல்லை, புருஷன் செய்யாது ஒழுங்கா வேலைக்கு போகாது. சார்ல்ஸ் டிக்கன்ஸ்ங்கிறதான ஒரு பெரிய எழுத்தாளர், நாவலிஸ்ட்ம்பாங்க, அவர் அவருடைய புக்கில் ஒரு ரெண்டு வீட்டில் உள்ள கணக்கு எழுதுறார். அதில் முதல் வீட்டை பற்றி உள்ள முதல் கணக்கு எப்படி இருக்குன்னா, ஆண்டு வருமானம் 20 pounds, அது அவங்க மொழியில் எழுதுறாரு, நம்ம 20,000 போடுவோம். அதே வீட்டில் செலவு எவ்வளவு, 19,500. விளைவு என்ன, மகிழ்ச்சி. உங்களுக்கு புரியுதா? அவருடைய புக்கில் அப்படி எழுதுறாரு. ரெண்டாவது ஒரு கணக்கு எழுதுறார் இனியொரு குடும்பத்தை பற்றி, அந்த குடும்பத்தில் ஆண்டு வருமானம் 20,000, செலவு எவ்வளவு, 21,000. அதனுடைய விளைவு என்ன, துன்பம். நான் உங்களுக்கு சொல்ல புரியுதா? அப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கலாம், அபிஷேகம் பெற்றவங்களா இருக்கலாம், தேவனுடைய ஜனங்கள் இருக்கலாம், ஆனால் இந்த பணம்ங்கிறதான ஒரு காரியம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் தரலாம், என்ன செய்யலாம், துன்பத்தையும் தரலாம் இருக்கலாம். ஒரு செய்யுள் இருக்கு, வருவாய் அறிந்து வளங்கள் இனிதே. என்ன சொன்னேன், வருவாய் அறிந்து வளங்கள் இனிதே. வளங்கள்னா இங்க என்ன அர்த்தம்னா, செலவழித்தல். உனக்கு வருவாய் வரதை பார்த்து நீ என்ன செய், செலவழின்.